இன்றைக்கு நான் மூடப்பட்ட கதவுகளை குறித்து உங்களோடு பேச வந்திருக்கின்றேன். மூடப்பட்ட கதவுகள் என்று சொல்லும் பொழுது அது நம் கையிலிருந்து தவறிப்போன வாய்ப்புகளாக இருக்கலாம், இல்லை யாராவது ஒருவர் நமக்கு எதிராக கதவுகளை பூட்டியிருக்கலாம், வாய்ப்புகளை நமக்கு எதிராக செயல்பட்டு இருக்கலாம், நம்ம நம்பினவங்க நம்ம மோசம் போக்கியிருக்கலாம். அப்படி மூடப்பட்ட கதவுகள் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை பார்த்து வெளிப்படுத்தின விசேஷம் 3:7-8 நாம் பார்க்கும்பொழுது ஃபிலடெல்ஃபியா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதின் திறவுகோலை வைத்திருக்கிறவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவர் திறந்த கதவை யாராலும் பூட்ட முடியாது. ஆண்டவர் பூட்டினார்னா தாவீதின் திறவுகோலை வைத்திருக்கிற அவர் யாராலையும் திறக்கவும் முடியாது. பூட்டின கதவுகள், இந்த பூட்டின கதவுகள் மத்தியிலே ஆண்டவர் வருகின்றார். யோவான் 20:10 இயேசுவோடு கூட பயணித்த சீஷர்கள் குழப்பத்தோடு கூட இருக்கின்றார்கள். இயேசுவோடு கூட 3 ஊழியத்திலே ஈடுபட்டு கொண்டு இருந்த சீஷர்கள் பயத்தோடு இருக்கின்றார்கள். சிலுவை காட்சி, இயேசு சென்ற அந்த பாதை, சிலுவை பாதையை பார்த்த பிறகு அவர்கள் குழம்பி போனார்கள், பயந்து போனார்கள். கதவை மூடிக்கொண்டு அங்கே யூதர்கள் அவர்களை தாக்க வருவார்கள் என்று சொல்லி பயந்து போய் உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே தாக்க வருகின்ற சூழ்நிலையில பயந்து கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி வருகிறார் தெரியுங்களா? ஒருவேளை தட்டியிருப்பார், கதவு தட்டியிருப்பார், கதவு திறக்கல, கதவை தட்டியிருக்கிறார், திறக்கல. ஹி கேம் த்ரூ த டோர் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் உள்ள அப்படியே வந்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லி தன் காயங்களை காட்டின இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, பூட்டின கதவுக்கு உள்ள வருகின்ற இயேசு கிறிஸ்து. க்ளோஸ் டோர்ஸ் கேனாட் ஸ்டாப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவர் எந்த கதவு, ஏன்னா தெரியுங்க, அவர் நானே வாசல் என்று சொல்லுகிறார். ஐ ஆம் த டோர். நீ அதுக்கப்புறம் என்ன பூட்ட முடியும்? நம்ம வெளியே தள்ளி பலர் பூட்டினார்கள், நம்ம உள்ள போக வேண்டிய இடத்தை சில பேர் பூட்டினாங்க, சில பேர் நம்ம தள்ளி விட்டுட்டு உட்காரலாம், அதெல்லாம் கொஞ்ச காலம் தாங்க. ஆனால் என் தேவன் அந்த பூட்டை உடைத்து கொண்டு அந்த கதவுக்குள்ளே வரும்பொழுது கரம் பிடித்து வழி நடத்துவார். க்ளோஸ் டோர்ஸ் ஆர் அ ரீசன். சில காலத்துக்கு அனுமதி செய்திருக்கிறார், ஆனால் அது நம்முடைய டெஸ்டினி இல்லை, நம்ம சென்று அடைய வேண்டிய இலக்கு அது இல்லை. ஆண்டவர் அந்த இலக்கை நமக்கு வைத்திருப்பாரே, ஆனால் நிச்சயமாகவே அந்த வழி மூலமாக, ஏன்னா அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் வாசல், அந்த வாசல் வழியா அவர் சொல்றாரு, கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாம என் மீது விசுவாசம் வச்சிருக்கிறதுனால உனக்கு திறந்த வாசலை வச்சிருக்கேன். இந்த காலை வேளையில் இஃப் யூ ஆர் அனாய்ட், இஃப் யூ ஆர் கன்ஃபியூஸ்ட், இஃப் யூ ஆர் ஸ்கேர்ட், பயந்து போய் க்ளோஸ் டோர்ஸ் லார்ட். எல்லாம் மூடப்பட்ட கதவுகள், எங்க பார்த்தாலும் அடைக்கப்பட்ட கதவுகள், ஆனால் கதவுகள் அவர் வாசலாக இருக்கிறார். அவர் அப்படியே நம்மை அழைத்து உள்ள வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அவர் திறக்கின்ற கதவை யாராலும் பூட்ட முடியாது. சில கதவுகள் அவர் பூட்டினா யாராலையும் திறக்க முடியாது. பாதுகாப்புக்காக பூட்டுவார், நம்முடைய வாழ்க்கைக்காக அவர் திறப்பார். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவோம். குட் மார்னிங்.